அண்மை செய்தி, கலாஷேத்ரா மாணவிகளின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்ட நிலையில் சென்னை அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கலாஷேத்ரா முன்னாள் மாணவி எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், இந்த புகாரில் என்னென்ன விஷயங்கள் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? இதுகுறித்த முழு விவரங்களை வழங்கலாம். சென்னை திருவான்மையூரில் கலாஷேத்ரா அறக்கட்டளை சார்பில் இயங்கி வரும் ருக்மணி தேவி நுண்கலை கல்லூரியில பேராசிரியர்கள் மாணவர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்து வந்ததாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று 31 மணி நேரமாக அங்கு புகழக்கூடிய மாணவிகள் போராட்டம் நடத்தி வந்தார்கள். தேசிய மகளிர் ஆணையம் ஏற்கனவே தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில இன்று மாநில மகளிர் ஆணையம் அவர்களிடம் நேரடியாக சென்று கிட்டத்தட்ட ஒரு 100 புகார்கள் மாணவிகள் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அதே போல காவல்துறை சார்பாக புகார்கள் அளிக்கப்பட்டால் அது குறித்து விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த கல்லூரியில பயின்ற முன்னாள் மாணவி, அதாவது 2015 மற்றும் 2019 ஆண்டில் இந்த கலாஷேத்ரா ஃபவுண்டேஷன் அலுமினியாக இருந்த ஒரு முன்னாள் மாணவி இந்த புகார் ஒன்றை வந்துட்டு அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்திருக்கிறார். அவர் பயிலக்கூடிய அந்த பயின்ற நேரத்துல பல்வேறு இன்னல்களை அவர் சந்தித்ததாகவும், பாலியல் ரீதியாக அந்த குறிப்பிட்ட அந்த பேராசிரியர் வந்து அவருக்கு பாலியல் தொந்தரவு மற்றும் ஆபாசமான வார்த்தைகளா திட்டி பயன்படுத்தி அவரை கொடுமைப்படுத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல அவர் வந்து தொடர்ந்து மலையாளத்துல அவருக்கு தனது முகநூல் பக்கம் மூலமாகவும் தொடர்ந்து ஆபாசமான வார்த்தைகளை கூறி அவரது வாட்ஸ்அப்பின் எண்களை கொடுத்தும் அவரை வந்துட்டு பாலியல் ரீதியான அந்த தூண்டுதல்களை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாகவும், இது குறித்து தனது தந்தையிடம் தெரிவித்த போதும் அந்த ஆசிரியர்களும் அந்த இயக்குநர்களும் அதிலே புகார் அளித்த போதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இது குறித்து டைரக்டர் இப்போது இயக்குநராக இருக்கக்கூடிய ரேவதி ராமச்சந்திரனிடம் புகார் அளித்திருந்ததாகவும், தற்போது இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த புகாரை அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பாக அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இந்த புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக தொடர் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.